கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு விதமான சட்டங்கள் போட்டுகிட்டே இருக்கு. அப்பப்போ நிறைய சட்டங்கள் போடுது. அதில் ஒரு சட்டமாக ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு 3 மரமாவது வளர்க்கணும், அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு ரேஷன் கார்டுக்கு பொருள் தருவோம், அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு ஓட்டு இருக்குது, அப்படி இருந்தால் தான் உங்களுக்குரிய சலுகைகள் இருக்குது, அப்படின்னு ஒரு சட்டத்தை ஏன் போட மாட்டேங்குது? அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும், எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். நம்ம பாரத நாடு போற்றும் பஞ்சபூதங்களான நீர், நிலம், ஆகாயம், காற்று, நெருப்பு, இப்படி இந்த பஞ்சபூதங்களின் வழியே ஜீவன்களை காத்து அருளக்கூடிய மாபெரும் சக்திகள். நாம் போற்றும் வகையாக இந்த பஞ்சபூதங்களின் வழியே இறை சக்திகள் நம்ம எல்லாருக்கும் எந்த அளவுக்கு அருள்களை அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த பஞ்சபூதங்கள் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுடைய வாழ்வாதாரம்ன்றது இல்லை. மனித பிறப்பு மட்டும் இல்லை, ஓரறிவிலிருந்து எத்தனை அறிவு வரைக்கும் உள்ள எல்லா ஜீவராசிகளுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இல்லையா? கடவுள் வந்து எல்லாத்தையுமே ஒரு சூட்சும வடிவத்தில் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசமாக அது இருக்கட்டும்னு நினைப்பாங்க போல இருக்கு. ஏன்னா இல்லைன்னா நம்ம மனிதர்கள் அறிவியல் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் கடவுளை இதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையை கூட கொண்டு வந்துடுவாங்க, இல்லையா? இன்றைக்கி வந்து இந்த பஞ்சபூதங்களின் வழியே மக்களுக்கு இறைவன் எந்தெந்த வகையில் அருட்களை அள்ளி கொடுத்துட்ருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு வகையில் சிந்தித்தோம் என்ன புரியும். பஞ்சபூதங்களை போற்றும் விதமாக ஆலமரத்தை வந்து நம்மளுடைய அரசு தேசிய மரமாக அறிவிச்சிருக்காங்க, போற்றுக்கிட்டு இருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பெரியவங்க எல்லாம் வாழ்த்துறது எப்படின்னா, ஆள் போல் விழுது விட்டு அருகு போல் வேரோடி மூங்கில் போல் உறவு முறியாமல் வாழணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முன்னோர்களை எல்லாம் வாழ்த்துறத பார்த்துருப்போம். படர்ந்து விரிந்த ஆலமரமும் அரச மரங்களும் நிழல் தருவதோடு மட்டும் அல்லாமல் எத்தனையோ பழங்களை நமக்கு அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆலமரமும் அரச மரமும் பறவைகளுக்கு தங்கும் வீடாக இருக்குது. ஆலமரத்தினுடைய அந்த விழுதுகள் வந்து நிறைய பேருக்கு நீரிழிவு நோய் இருக்கு இல்லையா, அதற்கு தீரக்கூடிய ஒரு மாமருந்தாக இருக்குது. ஆலம் பட்டை மிகவும் மருத்துவ குணம் வாய்ந்தது. ஆலமரத்தினுடைய இலைகள் ஆடு மாடுகளுக்கு உணவாக இருக்குது. இப்படியே மரத்தினுடைய பலன்கள் அதிகரிச்சிருக்கக்கூடிய ஆலமரத்தை தான் தேசிய மரமாக நம் நாடு வந்து போற்றி புகழ்ந்துட்டு இருக்காங்க. இந்திய எல்லையை கடந்து வந்த வெளிநாட்டு மன்னர்கள் வந்து போருக்காக வெளிநாட்டிலிருந்து வருவாங்களாம். அப்போயெல்லாம் இந்த ஆலமரம் அரச மரத்தினுடைய நிழலில் தான் இளைப்பாருவாங்களாம். மன்னர்கள் மட்டும் இல்லை, அவங்களோட வரக்கூடிய பல ஆயிரக்கணக்கான வீரர்களும் இளைப்பாரியது இந்த ஆலமரம் அரச மரத்தடியினுடைய நிழல்களில் தான். அப்படிப்பட்ட மரங்களை வெட்டுறதுக்கு மனிதர்களுக்கு எப்படி மனம் வந்ததுன்னு தெரியல. ஒரு குறிப்பாக ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இந்த கொரோனா காலங்களில் டாக்டரே வந்து என்ன சொன்னாங்களாம், ஆலமரம் அரச மரம், முக்கியமாக அரச மரம் எங்கே இருக்கோ அங்கே போய் நீங்கள் இளைப்பாருங்க, ஒரு 1 மணி நேரம் உட்கார்ந்து எந்திரிச்சு வாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். ஏன்னா அந்த அரச மரத்தில் அவ்வளவு ஆக்சிஜன், இந்த பாரத நாடே போற்றக்கூடிய வகையில் ஒரு முக்கிய ஒரு இடத்துல வகிக்குது அப்படின்னா, இந்த ஆக்சிஜன் தரக்கூடிய நிழல்களில் ஒரு 1 மணி நேரம் உட்காந்து எந்திரிச்சா அவ்வளவு ஆக்சிஜன், உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட காற்றை அகற்றி நல்ல காற்றை வந்து உற்பத்தி செய்தான் அரச மரம். டாக்டரே வந்து கொரோனா காலங்களில் மக்களை வந்து நீங்கள் அங்கே போங்க, அங்கே போய் 1 மணி நேரம் உட்காந்துட்டு எந்திரிச்சு வாங்க அப்படின்னு சொல்லி மறுநாள் செக் பண்ணி பார்க்கும்போது காற்று சுத்தப்பட்டதை அறிக்கை மூலமாக வெளியிட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட போற்றி பாதுகாக்கக்கூடிய அந்த பொக்கிசமான மரங்களை வேரோடு வெட்டி சாய்ச்சிட்டு இன்றைக்கி வெயில் நிழல் இல்லை, மழை இல்லை, தண்ணிக்கு கஷ்டம், கரண்ட் இல்லை, இப்படி நம்ம எல்லாமே இயற்கை மேலேயோ இறைவன் மேலேயோ எந்த குற்றமும் சொல்ல வாய்ப்பு இருக்கா? நம்ம தானே ஒரு மரத்தை வெட்டிட்டு ஒரு 3 மாடி கட்டணம் கட்டுறோம் அப்படிங்கும்போது அதனுடைய சிந்தனை வேணும்ல, ஓ மரங்களை கண்டிப்பாக வெட்டக்கூடாது, அதனால என்ன பலன்கள்னு சற்று ஒரே ஒரு செகண்டு சிந்திச்சிருந்தா இந்த நிலை இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நிலை வந்திருக்காது. ஒரு 8 வயசு பையனோ 10 வயசு பையனோ இறந்து போனதாக சமீபத்தில் ஒரு செய்தி வந்தது, அதிகமான வெயிலினுடைய தாக்கத்தினால இறந்து போனதா. நான் தான் சொன்னேன், எத்தனையோ மறைக்கப்பட்டிருக்கும், எத்தனையோ மறைக்கப்பட்டிருக்கும், ஏன் இறந்தாங்கன்னே தெரியாமல் ஹார்ட் அட்டாக்கு, இல்லை உடம்புக்கு முடியல, இல்லை மயக்கம் போட்டு விழுந்தான், இல்லை ஏற்கனவே உடம்புக்கு முடியாமல் இருந்து அதனால இறந்தான், இப்படி வந்து தெரியாத மக்கள் விட்டுருவாங்க. ஆனால் அந்த வெயிலினுடைய கொடுமையால் கண்டிப்பாக எத்தனை பேர் இறந்தாங்க அப்படிங்கிறது வெளியிலேயே வரல, இல்லையா? இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த அரச மரத்தினுடைய இலையின் வடிவம் தான் பாரத ரத்னா விருது கொடுக்குறாங்க இல்லையா, அதில் முக்கியமாக பொறிக்கப்பட்டது இந்த அரச மரத்தினுடைய இலை தான். ஏன் அப்படின்னா, அந்த அந்த ஒரு மரத்தினுடைய பலன் எந்த அளவுக்கு ஒரு பொக்கிசமாக ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு என்ன சொல்கிறது, அந்த அளவுக்கு பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காகத்தானே
தெரிஞ்சவங்க புரிஞ்சவங்க அந்த விருதில் அரச மரத்தினுடைய அந்த இலையின் வடிவத்தை பொறிச்சு கொடுத்துருக்காங்க. அரச மரத்தில் மகாலட்சுமி முழுமையாக குடியிருக்கிறாங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், விநாயகரை பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அரச மரத்தில் விநாயகரை சுற்றி தண்ணி ஊற்றுனா நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது அந்த அரச மரத்திற்கே உரிய ஒரு பலன் தான். பெண்களினுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த தீய சக்திகளை வெளியேற்றி நல்ல சக்திகளை கொடுத்து தடையாக இருக்கக்கூடிய விஷயங்களை நல்லபடியாக ஒரு வரமாக கொடுப்பதற்காகத்தான் அந்த அரச மரத்தை வந்து சுற்றி வர சொல்லுவாங்க. அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் அரச மரம் வந்து அவ்வளோ சக்திகள் நிறைந்தது. எல்லாருமே சும்மா கூட போய் ஒரு அரச மரத்தினுடைய நிலையில் ஒரு இப்போ ஒரு அரை மணி நேரம் உட்காந்து எந்திரிச்சுவாங்களே, டீ குடித்தாதான் புத்துணர்ச்சி வருது அப்படின்னு ஆணும் பெண்ணும் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம். நம்மளுடைய புத்துணர்ச்சிக்கு ஒவ்வொரு காரணங்கள் சொல்லிகிட்டு இருப்போம். ஏதாவது ஒரு தீய பழக்கம் இருந்தால் கூட எனக்கு அது இருந்தால் தான் எனக்கு வந்து புத்துணர்ச்சி கிடைக்கும்னு. ஆனால் இங்கே போய் ஒரு அரச மரத்தடியில் ஒரு 10 நிமிஷமோ ஒரு அரை மணி நேரமோ கொஞ்சம் அமைதியாக அப்படியே உட்காந்து இருந்தால் போதும், எப்படி அந்த புத்துணர்ச்சி வருதுன்னு உங்களுக்கே தெரியும். கிருஷ்ண பகவான் மாதங்களில் நான் மார்கழி மாதம், மரங்களிலே நான் அரச மரம் அப்படின்னு கீதையில் சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு மரத்தினுடைய பலன் நிறைய இருக்குது. இந்த பஞ்சபூத சீவ சக்திகளை அது அளவுக்கு அதிகமாக ஆக்கிரமித்து தரக்கூடிய, மக்களுக்கு கொடுக்கக்கூடிய, நன்மை பயக்கக்கூடிய மரங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். என்னடா அம்மா அரச மரத்தையும் ஆலமரத்தையுமே சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு தோணும். இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. அதாவது பெயர்கள் கூட மாற்றப்பட்டது, பெயர்கள் கூட மறந்து போயிடுச்சு. அந்த அளவுக்கு மரங்கள் இப்போ நிறைய மரங்களுக்கு வந்து பெயர் கூட தெரியாது, ஆனால் அது ஒரு முக்கியமான மரங்களாக இருக்கும். அந்த அளவுக்கு இன்றைக்கு நிலைக்கு வந்து மரங்களினுடைய பெயர்கள் மறைக்கப்படுது, பெயர்கள் மாற்றப்படுது. அதே போல் மரங்கள் அழிக்கப்பட்டதுனால இன்னைக்கு அந்த காலங்களில் இருந்த மரங்கள் எல்லாம் கிடைக்கக்கூட மாட்டேங்குது. நம்ம பேர் சொல்லி போய் நம்ம ஒரு மரங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டால் கூட, இல்லைம்மா அந்த மரங்கள் இல்லைன்னு, எங்கேயுமே இல்லை அப்படின்னலாம் நான் திரும்பி வந்திருக்கேன் நிறைய இடங்களில். இந்த மாதிரி வன்னிமரம், வன்னிமரத்தெல்லாம் பற்றி சொல்லணுன்னா நிறைய, ஒரு மனிதனுடைய உள் உணர்வுகளை தான் ஆக்கிரமித்து அவன் என்ன நினைக்கிறான் அதற்கு பலன் நம்மளால் என்ன கொடுக்க முடியும்னு சொல்கிற அளவுக்கு வன்னிமரத்தினுடைய பலன்கள்லாம் நிறைய இருக்குது. இந்த மாதிரி பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிசங்களை பாதுகாக்கப்படாமல் தூக்கி ஓரமாக போட்டுட்டு இன்றைக்கு நிலைக்கு எங்களுக்கு காற்று இல்லை, காற்றில் கெட்ட காற்றுகள் கலந்ததுனால தானே, கிருமிகள் கலந்ததுனால தானே கொரோனா வந்தது. நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன் தங்கங்களா, தப்போ சரியோ எனக்கு தெரியாது. இந்த கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு விதமான சட்டங்கள் போட்டுகிட்டே இருக்கு. அப்பப்போ நிறைய சட்டங்கள் போடுது. அதில் ஒரு சட்டமாக ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு 3 மரமாவது வளர்க்கணும், அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு ரேஷன் கார்டுக்கு பொருள் தருவோம், அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு ஓட்டு இருக்குது, அப்படி இருந்தால் தான் உங்களுக்குரிய சலுகைகள் இருக்குது அப்படின்னு ஒரு சட்டத்தை ஏன் போட மாட்டேங்குது? அப்படி போட்டால் இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் ஆனந்தமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்வாங்க தானே, ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க? அப்போ எல்லாருமே நினைப்பாங்க ஒரு 3 மரம் அவங்களுக்கு பிடிச்ச மரம் எதுவோ இருக்கட்டும், அந்த 3 மரம் அந்த வீட்டில் இருக்கணும். நாங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பஞ்சாயத்து யூனியன்லேருந்து நிறைய ஆட்களை விட்டு போய் வீடு வீடாக செக் பண்ணுறீங்க, வீடு வீடாக கணக்கு எழுதுறீங்க ஓட்டுக்காக. அதே மாதிரி வீடு வீடாக போய் செக் பண்ணலாம், உங்கள் வீட்டில் 3 மரம் இருக்கா, இல்லாத மரம் இல்லையா, உடனே வந்து உங்களுடைய ஓட்டு ரத்து பண்ணப்படும், உங்களுடைய ரேஷன் கார்டு ரத்து பண்ணப்படும்னு ஒரு சட்டத்தை போடலாம் இல்லையா? அப்போ ஒரு 3-4 வருஷத்தில் நம்ம நாடே எப்படி இருக்கும்? பசுமை நிறைந்து அவ்வளவு அருள்களை அள்ளி கொடுக்கக்கூடிய இயற்கை பிரபஞ்ச சக்திகளை பெற்று ஆரோக்கியமாகவில் இருக்கும் மனிதர்களும் சரி, இந்த நாடே அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் இல்லையா? சிந்திக்கணும்ல, சிந்திப்பது மட்டும் இல்லை செயல்பாட்டிலையும் கொண்டு வரலாம் இல்லையா? ஏதோ ஒரு விஷயத்துக்காகலாம் போய் நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறோம், நாங்கள் ரோட்டை மறைக்கிறோம் அப்படின்னு இல்லாமல் இந்த மாதிரியான சட்டங்களை கொண்டு வாங்கன்னு சொல்லி இன்றைய இளைய தலைமுறையினர்கள் கொஞ்சம் முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக நடக்கும் இல்லையா? அரச மரம் நம்மளுடைய பாரம்பரியத்தின் அடையாளம், பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பொக்கிசம். அரச மரம் மட்டும் இல்லை, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய மரங்களை இனிமேலாவது பாதுகாப்பாக வச்சு, மரங்களின் மூலமாக நிறைய பலன்கள் இருக்குது, அதை பெற்றுக்கிறதுக்கு நம்மளுடைய அடுத்த தலைமுறையினருக்கு கொஞ்சமாவது வழிவிட்டு அவங்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்துட்டு போகணும்னு எல்லாரும் முயற்சி பண்ணுங்கள். எங்கெல்லாம் அதிகமாக மரங்கள் பாதுகாக்கப்பட்டு வணங்கப்பட்டு வருகிறதோ அங்கெல்லாம் நிறைய அருட்கள் கிடைக்கும். எந்த நோய் நொடியும் இல்லாமல் மக்கள் பாதுகாப்பாக ஆரோக்கியமாக சந்தோஷமாக ஆனந்தமாக வாழ்வாங்க அப்படிங்கிறது உண்மையாக கருதப்பட்டால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மரங்களை நட்டு வைங்க. எப்பவும் எல்லாரும் நல்லா இருக்கணும். நன்றி, வணக்கம்.